Hi friends, welcome to CNR English Academy. In this video, BEO exam related information share. That is, இது வரைக்கும் எவ்வளவு போஷன்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படிங்கற மாதிரி தம்ப்நெயில் பார்த்திருப்பீங்க and ஒரு சில பேருக்கு வந்து இன்னுமுமே ஒரு கிளாரிட்டி எந்த சப்ஜெக்ட்ல வந்து எப்படி படிக்கணும் எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எங்க போய் கவர் பண்ணனும் அப்படிங்கற இன்ஃபர்மேஷன்ஸும் ப்ளஸ் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாலிடே ஒரு ஸ்டடி பிளான் கூட போட்டுருப்பீங்க அதுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் ஓகே on the fine note move on to the topic இப்போ ஃபர்ஸ்ட் வந்து syllabus namakitta irukanum and then pathingana question paper clarification la question vandu poduva vandu tnpsc liyo illa tet la ketkaradhu pole kootru kaaranangal maadriyo illa matches maadriyo andha maadri endha subject kume illa illengla tamil ah irukatom english ah irukatom or science andha maadri infos edhume cover agala indha question eppadi irukku appdin pathingana perusa kuduttu adhil irundhu ungakitta answer vara vekkiradhu pole illa short and sweet ah irukudhu oru oru question ume neenga paathirukalam adhu dhaan namakku ipo model eppadi question vandu kekkranga appindradhu dhaan ஒரு ஒரு எக்ஸாமுக்குமே பார்த்தீங்கன்னா போர்ஷன் மோரர்லெஸ் வந்து ஒன்றா தான் இருக்குது ஆனால் அந்த க்வெஸ்சன் கேட்குற விதம் இருக்குது இல்லைங்களா அதில் தான் நம்ம வந்து ட்ராப்பில் மாட்டிக்கிற மாதிரி இருக்குது எந்தெந்த இடத்துல வந்து டைரெக்டாக கேட்கணும் எந்தெந்த இடத்துல ட்விஸ்ட்டு அந்த மாதிரி எல்லாம் ஓகே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்வெஸ்சன் பேப்பர் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸு நாளைக்கு நம்ம எக்ஸாம் எழுதும் போதும் இதை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் இது ஒன்று அண்டு இப்போ சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு சயின்ஸு சோஷியல் சயின்ஸு சைக்காலஜி ப்ளஸ் ஜிகே இல்லைங்களா இந்த சப்ஜெக்ட்ஸில் மூணு மூணாக வந்து பிரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது எதுக்காக அப்படின்னா இப்போ தமிழ் இங்கிலீஷு சைக்காலஜி இது மூணும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சோர்ஸ் புக்ஸு உங்களுக்கு தேவை கண்டிப்பாக வெளியில் இருந்து மட்டும்தான் நீங்கள் வந்து படிக்க வேண்டியதாக இருக்கும் எக்ஸப்ட் அந்த டென்த்து வரைக்கும் கேட்குறாங்க இல்லைங்களா தமிழ் மஸ்ட்னு சொல்லி பிஃபோர் தி எக்ஸாமோ இல்லை எக்ஸாம் டைம்லேயோ ஒரு எக்ஸாம் இருக்குது இல்லைங்களா தமிழுக்கு அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு டென்த்து ஸ்கூல் புக்ஸு கவர் ஆகுது ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸு கேட்குறாங்க மற்றபடி நீங்கள் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்க இலக்கியத்தில் இருந்து கொஞ்சம் டெப்த்தாக தான் இருக்குது க்வெஸ்சன்ஸு அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ தட் லெவன்த்து டுவெல்த்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பார்க்கணும் அண்ட் தென் இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸ்லேருந்து நம்மளால் வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அகெயின் அண்ட் அகெயின் இது உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க போய்ட்ரியோட டெவலப்மெண்ட்டு ப்ரோஸ் டெவலப்மெண்ட்டு ஃபிக்ஷன் ட்ராமா அண்ட் அஃப்கோர்ஸ் கிராமர் அப்படின்னு அந்த டாபிக்ஸ் ப்ரொலாங் ஆகுது அஃப்கோர்ஸ் சைக்காலஜி சரிங்களா ஸோ ஆன் தி ஹோல் இது மூணு பேப்பரும் பார்க்கும்பொழுது வென் கம்பேரிங் டு அவர் அதர் பேப்பர்ஸ் இதை வந்து நம்ம வெளியில் படிக்கிற மாதிரி இருக்குது ஸோ கிளியர் கட்டாக ஒரு ஐடியா நெக்ஸ்ட்டு மேக்ஸு சயின்ஸு அண்டு சோஷியல் சயின்ஸு இது மட்டுமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கில் தான் வந்து கவர் பண்ணுறது போல் இருக்குது நான் அதுக்கு வந்து ஒரு ஒரு க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு வந்து வாசித்து காட்டுறேன் ஸோ தட் யூ மே கேம் டு நோ இது எந்த அளவுக்கு ஃபெமிலியராக நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிய வரும் இப்போ மேக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த 25 டாபிக் இருக்கும் பாருங்கள் ஆல்ரெடி நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்களாக இருந்தாலுமே அந்த 25 டாபிக்ஸை கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா சிம்பிளிஃபைலேருந்து அந்த வேலை கணக்குகள் மொத்தமுமே 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடியது நீங்கள் கவர் பண்ணால் போதுமானது ப்ளஸ் ஆப்டிடியூடு அண்டு ஹிஸ்ட்ரி அப்படின்னு வரும்பொழுது கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள் நீங்களுமே பார்க்கலாம் 2019 க்வெஸ்சன் பேப்பர் லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாமோட க்வெஸ்சன் பேப்பர் தான் இது அதாவது கிருஷ்ணதேவராயர் சார்ந்த வம்சம் எது அவ்வளோதான் க்வெஸ்டினே துளுவ வம்சம் அதே மாதிரி இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களின் முதல் குடியேற்றம் அமைந்த இடம் எது கொச்சி அன்னிபெசன்ட் அம்மையார் தன்னாட்சி இயக்கத்தை எங்கு நிறுவினார் சென்னையில் நிறுவினார் அதே மாதிரி சென்னை பல்கலைக்கழக ஆண்டு எது 1857 அதே மாதிரி கர்நாடக போர் எந்த ஒப்பந்தத்தின்படி முடிவுற்றது ட்ரீட்டிஸ் பாரிஸ் ஒப்பந்தத்தின்படி முடிவுற்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிக்காக இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸு 8th வந்து நீங்கள் பரவலாக பார்க்கலாம் அண்டு இந்த டாபிக்ஸ் 9th 10th 11th அண்டு 12th கவர் ஆகிற பட்சத்தில் ஒரு முறைக்கு பல முறை இந்த மாதிரி கேள்விகள்லாம் நம்ம கண்ணில் படும் ஹிஸ்ட்ரி ஆகட்டும் ஜியாகிரஃபியாக இருக்கட்டும் சிவிக்ஸ் அண்டு பாலிட்டிக்ஸு அண்டு ஜியாகிரஃபியில் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி இருக்குது ஆன்சர் பார்த்திங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் அதே மாதிரி கருப்பு தாது என்று எது அழைக்கப்படுகிறது
மேக்னட்டைட்டு தான் வந்து கருப்புத்தாதுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி பருவக்காற்றுகள் பற்றி, அட்சரேகைகள் பற்றி, அண்டு உங்கள்கிட்ட இந்த க்வெஸ்சன் பேப்பர் இருந்ததுன்னா ஐந்தாண்டு திட்டங்களை பற்றி 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. செகண்ட் 5-year பிளான், 5th 5-year பிளான், அந்த மாதிரி 5-year பிளான்ஸை பற்றியே 5 கேள்விகள் வந்து கேட்டிருக்கிறாங்க. வை நாட் இன் சிவிக்ஸ் அண்ட் பாலிட்டி பார்த்திங்கன்னா மாநில அரசின் நிர்வாகத்துறை அதிகாரம் அதிகமாக இருப்பது யார்கிட்ட, கவர்னரா சிஎம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் கவர்னர்கிட்ட. இந்த லெசன்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6th 7th அடிப்படையிலிருந்தே நமக்கு வந்துடுது. அதே மாதிரி அடிப்படை கடமைகள் உள்ள ஷரத்து எது, 51A. அதே மாதிரி இந்தியாவின் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுவது எது, சுப்ரீம் கோர்ட்டு, உச்சநீதிமன்றம் தானே. இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் இல்லாமல் வெளியில் எங்கேயுமே வந்து நீங்கள் தேட முடியாது. ஸோ தட் இதெல்லாம் வந்து க்வெஸ்சன்ஸ் சொல்லி உங்களுக்கு சொல்லும் பொழுது இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகும்னு நினச்சேன். அதனால தான் இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். அதே போல் சயின்ஸில் பார்த்திங்கன்னா எது வந்து குறைந்த உருகுநிலை கொண்டது, ஆஃப்கோர்ஸ் துத்தநாகம் கொடுத்துருக்காங்க. அண்டு டெஃப்ளான் என்பது டேஷ், அவ்வளோதான் க்வெஸ்டினே வந்து இவ்வளோ தான் இருக்குது. டெஃப்ளான் என்பது டேஷ், டெட்ரோஃப்ளூரோ எத்திலின், அதுதான் வந்து டெஃப்ளான் அப்படின்னு சொல்கிறோம். அண்டு C2H6ஓட மூலக்கூறு வாய்ப்பாடு கொண்ட சேர்மம் இது, 7 சகப்பிணைப்புகள் கொண்டது. அதே மாதிரி பாட்னி அண்ட் ஜுவாலஜின்னு போகும்போது நோய்களை பற்றியது, எது வந்து இலைச்சுருள் நோயின்னு அழைக்கப்படுது, இந்த மாதிரி நிறைய க்வெஸ்டின்ஸ் வந்து புக்கில் இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் தான் உங்களுக்கு வந்து மெக்னானிமஸாக இருக்குது, அதிக அளவில் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதாவது அது ஆன்சர்லேருந்து க்வெஸ்டினை வர வைக்கிறது போல் இருக்குது அந்த க்வெஸ்டினை பார்க்கும்பொழுது, அதுதான் அங்கே விஷயமே. மற்றபடி இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டஃப்னஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து சப்ஜெக்டை வந்து எங்கே எப்படி படிக்கணுன்ற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிட்டாலே நீங்கள் ஆஃப் டன் தான், பாதி அளவு நீங்கள் வந்து முடிச்சிட்ட மாதிரி தான். அந்த கிளாரிட்டி இல்லாததுனால தான் போர்ஷன்ஸ் பார்க்கும்பொழுது இது எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் க்வெஸ்சன் கேட்குறீங்க. ஸோ இந்த மாதிரி பிரித்து படிக்கும்பொழுது ஈஸியாக வந்து நீங்கள் முடிச்சிட்டே வந்துடலாம். அதே மாதிரி இது கேட்டகரி கொஞ்சம் ஹையஸ்ட் கேட்டகரி இல்லைங்களா, பிஇஓ அப்படின்னு சொல்கிறது. ஏஇஓ அப்படின்றது தான் இப்போ வந்து பிஇஓ அப்படின்னு மாற்றிருக்காங்க அப்படின்ற இன்ஃபோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 11th 12th மேக்ஸிமம் அந்த மாதிரி போர்ஷன்ஸ் வந்து முடிக்கும்பொழுது ரொம்ப ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக உங்களோட எக்ஸாமை நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். அந்த 9th and 10th 12th பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி கொஞ்சம் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அப்போ தான் நமக்கு அந்த லோயர் கிளாஸஸ்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. டைரெக்டாக போயிட்டு ஷரத்துக்கள் ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரிலாம் படிக்கும்பொழுது 6th பார்த்திங்கன்னா ஷரத்துன்னா என்ன, எதுக்காக இது பயன்படுத்தப்பட்டது அப்படின்ற மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கொடுக்கறதுனால நமக்கு 11th and 12th வந்து ஈஸியாகுது. அதுக்காக தான் வந்து ஃபண்டமெண்டல் இந்த 6th and 7th வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. டைரெக்டாக நீங்கள் 11th and 12th எடுத்து படிக்கும்பொழுது வேக்னஸ் ஆகும். அதே மாதிரி எந்த இடத்துல நம்ம ஆரம்பித்தோமோ அந்த இடத்துக்கே வந்துடுவோம், புரியலை அப்படின்ற விஷயம் வந்து பிடிக்காமல் போயிடும். நாள்பட புரியாத ஒரு விஷயத்தை படிச்சுக்கிட்டே இருந்தோம், அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் அது நமக்கு வந்து பிடிக்காமே போயிடும், படிக்க மாட்டோம் அந்த டாபிக்ஸ்லாம். அதுக்காக தான் வந்து பேசிக்காக ஒரு முறை ஒரு ரீட் அவுட் கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட 10th 11th and 12th கான்சென்ட்ரேட் பண்ணும்பொழுது ஈஸியாகவே உங்களால் வந்து மார்க்ஸை வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் தென் லாஸ்ட் பார்ட்டாக நீங்கள் வந்து சைக்காலஜிக்கு போகலாம். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வே. அண்டு இப்போத்துலேருந்தே நான் படிக்க போகிறேன், எனக்கு வந்து சைக்காலஜியில் கூட ஒரு மார்க்கு கூட நான் விடக்கூடாது. அண்ட் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் ரேங்க்ஸ் எய்முமே இருக்கும். அவங்களாமே டெய்லி வந்து ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ வந்து சைக்காலஜிக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நம்ம அதை பரவலாக பார்க்க முடியுது. ஒரு நாளைக்கு 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு ஒரு சப்ஜெக்டுக்குமே வந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து அதை அவங்க ப்ரொவோக் பண்ணும்பொழுது கண்டிப்பாக ரிசல்ட்டில் வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கவே இருக்க முடியாது இல்லைங்களா. நம்ம நினச்ச இடத்துக்கு நம்மளால் வந்து ஈஸியாக போய் சேர முடியும், அதுதான் இதோட மெயின் மோட்டோவே. அதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணேன். அதாவது நம்ம அப்ளை பண்ணிட்டோம் பரவாயில்ல படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு லேக்னஸ் இல்லாமல் உண்மையாகவே அப்ளை பண்ணியிருக்கோம், உண்மையாகவே அதுக்கான உழைப்பை போடலாம், அதற்கான டைம் இருக்குது, கண்டிப்பாக உங்களோட நேரங்கள் எக்ஸ்டெண்ட் ஆகும்,
கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தீங்கன்னா கூட நல்ல மார்க்ஸ் எடுத்து ஸ்கோர் பண்ணலாம். அது வந்து யாரும் சொல்லணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நான் உங்களுக்கு சொல்கிறது எதுக்காக அப்படின்னா, இப்போ இருக்கிற டைமை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. லீவ் வந்திருக்குது, அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே வீக்கெண்டு இருக்குது, ஒரு ஒரு வாரங்களோட வீக்கெண்டு இருக்குது. தனித்தனியாக உங்களுக்கு வந்து பிளான் வேணும்னாலுமே வந்து நம்ம வந்து போடலாம், எப்படி படிக்கணும் அப்படின்றத சொல்லி ஃபர்தராக. அண்ட் தமிழ் அண்டு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நோட்ஸ் மாதிரி வந்து கேட்டிருக்கீங்க, இன்ஃபர்மேஷன்ஸு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு தமிழ் அண்டு இங்கிலீஷ் வந்து ஷேர் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.